பருவநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு கார்பன் கிரெடிட் திட்டம் மூலம் தனியார் நிறுவனங்களை அதிக அளவில் நிதி உதவி அளிப்பதற்கான நடவடிக்கையை எளிமைப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் பருவநிலை மாற்றத்துக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபையில் COP27 உச்சி மாநாட்டில் அமெரிக்க பிரதிநிதி ஜான் கெர்ரி உரையாற்றுகையில் கார்பன் கிரெடிட் திட்டம் தொடர்பாக குறிப்பிட்டார். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை நேரடியாக அனுபவிக்கும் தொழில் வளம் குறைந்த வளரும் மற்றும் ஏழை நாடுகளுக்கு அதிக நிதி உதவி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டு வரும் நிலையில் அமெரிக்கா இவ்வாறு தெரிவித்துள்ளது. உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள பாதிக்கப்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் இடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அமெரிக்காவின் இந்த கார்பன் கிரெடிட் திட்டத்துக்கு சுற்றுச்சூழல் அமைப்பினரும் பருவநிலை நிபுணர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இத்திட்டத்தினால் சுற்றுச்சூழலை மாசுபடுத்த பெரும் நிறுவனங்களுக்கு உரிமம் கொடுத்தது போல் ஆகும் என்று அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் அரசு சார்பில் நிதி வழங்குவதை தவிர்க்கவே இதுபோன்ற திட்டத்தை அமெரிக்கா முன்னெடுத்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். அதிக அளவு கார்பன் வெளியேற்றத்தால் உலக வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. குறிப்பிட்ட அளவு கார்பன் டை ஆக்சைடு அல்லது அதற்கு சமமான வேறு பசுமை குடில் வாயுவை வெளியிடுவதற்கான உரிமை அல்லது அனுமதிக்கு கார்பன் கிரெடிட் என்று பெயர். ஒரு நிறுவனத்தில் கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து அதிக அளவு கார்பனை உறிஞ்சும் திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதை வைத்து கார்பன் கிரெடிட் கணக்கிடப்படும். இந்த கார்பன் கிரெடிட்டை சம்பந்தப்பட்ட நிறுவனம் விற்று பணம் பெற முடியும். இதைத்தான் அமெரிக்க பிரதிநிதி ஜான் கெர்ரி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே உச்சி மாநாட்டில் பேசிய ஐக்கிய நாடுகள் சபையின் வளர்ச்சி திட்ட தலைவர் அச்சிம் ஸ்டீனர், பருவநிலை மாற்றத்தால் பல நாடுகள் பெரும் பாதிப்புகளை சந்தித்து வருவதாகவும், பாதிப்பை சமாளிக்க நிதி இல்லாமல் அவை கடும் கடன் நெருக்கடியில் இருப்பதாகவும் தெரிவித்தார். கிட்டத்தட்ட 54 நாடுகள் இவ்விதம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், உலக வெப்பநிலை உயர்வை தடுக்க ஆண்டுக்கு 82,000 கோடி ரூபாய் முதல் 164,000 கோடி ரூபாய் வரை தேவைப்படும் என்றும் அவர் தெரிவித்தாா்.